கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு ஆயுத பூஜையை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுகையில், அனைத்து தரப்பு மக்களும், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நடுத்தர மக்கள், பிசினஸ்மேன் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நல்லா தான் ஆட்சி பண்ணாரு சொல்லி ஒட்டுமொத்தமாக பாராட்டக்கூடிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கோம். எடப்பாடி விவசாயி என்று சொல்ற தகுதி கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரஸ் போட்டு நடந்து போறேன், நேரம் போய் வயல இறங்கி நாட்டு நடந்திருக்காரு, அவருக்கு தெரியும் எல்லாமே. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்காக இன்னைக்கு பல்வேறு தோட்டங்களை கொண்டு வந்தவரை நாங்கள் எடப்பாடி விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. என்னென்ன திட்டங்கள் தேவையோ, விவசாயிகள் என்னென்ன எதிர்பார்க்கிறதோ அத்தனையும் போகிறாரோ நடப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் ஏற்றூர் டேம் இன்னைக்கு தோல்வியில் இருக்கிறது சாருங்க, பவானி டேம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே குடிமராமத்து என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்க வேண்டியதுன்னா, கரிகாட்சோழன் காலத்தில் இருந்த குடிமராமத்து திட்டத்தை மீண்டும் தற்போதைய கரிகாட்சோழனாக அந்த நடப்பாளையாளர்கள் திட்டத்தை கொண்டு வந்து எல்லா பக்கமும் அதிகமாக இன்னைக்கு ஸ்டோரேஜ் ஆகும். கோயம்புத்தூரே உதாரணம் முறையே தெரியும், எல்லா குளங்கள் ஏரியெல்லாம் கூடுதலாக தண்ணி தேங்க தண்ணி நிறைஞ்சிருக்கு. இயற்கையாக அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. என்னென்னா முகஸ்டாலினுக்கு என்ன பயம்னா, எப்போ ஓபிஎஸ் அண்ணா வந்து 2021 முதலமைச்சர் வேட்பாளர் அந்த எடப்பாடி வந்து அறிவித்தாரோ அன்னைக்கு வேலையாக அதனால் கைவாரி தூக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நீட்டு கொண்டு வந்து யார் காலையில்தான் இருக்காருன்னா, ஆனால் காலையில் காங்கிரஸ் திமுக, ஆனால் இந்த 7.5% இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இதை கொண்டு வந்தது அந்த எடப்பாடியாரர்கள். இன்னைக்கு கவர்னரை போயிட்டு இப்படி ஒரு வாய்ப்புகள் ஏழை மாணவர்களுக்கு, இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்குது என்று இன்றைக்கு அதை கொண்டு வந்தவர் அற்புதமான முதலமைச்சர் எடப்பாடியாரர்கள். அதை அவர் எப்படி அரசியல் இன்றைக்கு 2021 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி மக்களும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய உயிரை திட்டமிட மதித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் முக்கியம், நலன் முக்கியம் என்று ஒவ்வொரு மாவட்டமாக போய் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுத்து திட்டங்களை ஆய்வு செய்து தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மக்களுக்காக இயங்கிக் கொண்டவர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே 2021 மீண்டும் முதலமைச்சர் உறுதி. இதனால தான் இந்த பயத்தில் தாண்டி கீழே காட்டினார்.